الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا والله الله سبحانه وتعالى وي آرمب ما بورتي بول هندين أولا அந்த ரமதானிலே அவன் விரும்பக்கூடிய வகையில் நோன்பு நோக்கவும் இரா வணக்கத்தில் ஈடுபடவும் போன்று பல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை மரளினான் போன்று இந்த ரமதானிலே கையாமுல்லேயிலே எங்களுக்கு சுண்ணத்தாக்கி அதை எமக்கு முக்கிய அமலாக அறிமுகப்படுத்திய அருமை ரசூலுள்ளாய் செல்லதாலே செல்ல மகர பேரிலும் அவருடைய கிளையார்கள் அவருடைய தோழர்கள் அனைவரும் பேரிலும் சலவாத்தும் சலாமும் கூறிய பின் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுஸ்மான்தாலா இந்த புனிதமான ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அந்த ரமலானிலே நோன்பு நோற்றி ஏனைய அமல்களையும் செய்தற்கு பின்னால் குர்வானிலே அல்லாஹ் இட்ட கட்டளையும் படிக்கி ஒளி தக் ஒளி துகப்பீருல்லா அலாமாகதாக்கும் அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக வேண்டி நீங்கள் பெருநாள் தினத்தில் அவனை நீங்கள் பெரிது படுத்தி செல்லுங்கள் என்று உத்தரவும் படிக்கி அந்த சுண்ணத்தான அமல்களெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது நாம் நாம் செய்த அமல்களை பற்றி ஒரு அளவாவது மேலோட்டமாக நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் சில முக்கியமான தகவல்களை இந்த இடத்திலே ஆராயலாம் என்று எதிர்பார்க்கின்றேன் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே எம்மை விட்டும் பிரிந்து சென்ற இந்த ரம்லா மாதத்தை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களே பொதுவாக யாரும் நோன்பு நோட்பதிலே தவறி விடுவதில்லை பொதுவாக முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் நோன்பு நோட்டுத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் ஏனைய அமல்களை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களை நாம் ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் நோன்பை தவிர ஏனைய அமல்களை பொறுத்தவரையில் எங்களை நாம் ரெண்டு பிரிவாக பிரித்து பார்க்கலாம் ஒரு கூட்டம் என்ன செய்தார்கள் இந்த ரமதான் வந்தவுடனே தங்களை அமலுக்கண்டே தயார்படுத்தி இரவு காலத்தை அதிகமான நேரத்தை கியாமுல் லைலே கழுத்தாட்டினார்கள் ஹதீஸ்களை ஞாபகப்படுத்தினார்கள் மன் காம ரமதான ஈமானன் வகதிசாபன் சாபன் லகு மா தமம் இந்த நம்பிகி யார் இந்த ரமதானிலே ஈமான் கொண்ட நிலைமையிலும் எல்லா நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகின்றார்களோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஹதீஸை ஞாபகப்படுத்தினார்கள் அதற்காக வேண்டி அமல் செய்தார்கள் அதே போன்று ரமதா மாதத்திலே குர்வானுடைய மாதம் குர்வான் இறக்கப்பட்ட மாதம் அந்த மாதத்திலே குர்வான் ஓதம் என்பதற்காக வேண்டி வளமையை ஓதுவதை விடவும் அதிகப்படுத்தி பல குர்வான்களை பல விடுத்தம் ஹுருவானை ஓதி முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முழு கங்கணம் கட்டி ஒரு நாளைக்கு ஏழு எட்டு யூஸ் என்று பல யூஸ்களை ஓதியர் கூட்டம் இருக்கின்றார்கள் இதேபோன்று ரமதான் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய மாதம் ரமதான்லே துவாக்களுக்கு அல்லா ஏற்றுக்கொள்கின்றான் ஒவ்வொரு நோம்பாடிக்கும் ஒரு துவா அங்கீகரிக்கப்படுகின்ற ஹதீஸை நம்பிக்கை வைத்ததுக்காக வேண்டி ரமதான் மாதத்தை அதிகமாக துவா கேட்பதற்காக வேண்டி பயன்படுத்தியவர்கள் போன்று ரமதா மாதம் தகஜு தொலைக்குறைக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கின்றது அந்த நேரத்திலே அல்லாஹ் கீழுவானத்துக்கு இறங்குகின்றான் என்னுடைய தேவையை கேட்க வேண்டும் சஹரி சாப்பாடெல்லாம் முக்கியம் தூங்குவதெல்லாம் முக்கியம் ரமதான் வந்திருக்கின்றது ரமதான் முக்கியமாக இருக்கின்றது தகஜுத்திலே கேட்கப்படக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படும் என்பதற்காக வேண்டி தகஜுது நேரத்தில் எழும்பி அதிகமான நேரத்தை தன்னுடைய அல்லாவோடு தனித்திருந்து தான் தனியை செய்த அமல்களை அல்லாஹ் முன்னாலே வைத்து அல்லாவை எதிர்பார்த்து அல்லாவுக்கு முன்னால் போய் நான் இந்த அம்மலை உனக்காக வேண்டி செய்திருக்கின்றேன் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அல்லாவிடத்திலே அழுது புலம்பிய கேட்டவர்கள் அந்த துவாக்களை கேட்டதுக்கு பின்னால் அந்த துவாக்களிலே அல்லாஹ் அங்கீகரித்தான் என்று நம்பிக்கையோடு அந்த துவா கேட்ட கேள்விகளை கேளு துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதை கண்டு சந்தோஷப்பட்டவர்கள் அல்லது துவா அங்கீகரிக்கப்படும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு கூட்டம் இருந்தார்கள் போன்று ஏதாவது ஒரு வாயர் வார்த்தை பேசக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒன்றை சொல்லக்கூடிய நேரத்தில் மல்லம் எதோ கௌலசூரி வல் அமலபிஹி யார் இந்த வீண் பேச்சுக்களை விடவில்லையோ அவன் நோம்பு வசித்திருப்பதே அல்லாவுக்கு எந்த தேவையும் ஹதீஸை நியமப்படுத்தினான் நாவை பாதுகாத்து கொண்டான் இதே போன்று ஒவ்வொரு விஷயத்தை நாம் எடுத்து பார்க்கணும் ரமதான் வந்தவுடனே தன்னை அப்படியே மாற்றி கொண்ட ஒரு கூட்டம் இப்படி ஒரு கூட்டம் இருந்தார்கள் இவர்கள் பாக்கியத்தோடு சென்றார்கள் இவர்களுக்கு நாங்கள் அவளை பார்த்து சொல்வோம் அல்லா உங்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான் நீங்கள் நன்மாராயம் பெறுங்கன்னு சொல்லி இதொரு கூட்டம் இன்னொரு ஊட்டம் இருந்தார்கள் ஏதோ ரமதான் வந்து விட்டது ஆனால் ரமதானுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ரமதானுக்கும் ஏனைய மாதத்துக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது நாங்கள் நோம்பு நோற்றிக்கின்றோம் அவ்வளவு மாத்திரம்தான் ஆனால் நிறைய நாங்கள் என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையுமே உண்டாக்கவில்லை எல்லோரும் கயாமல்லேல் சொல்கின்றார்கள் நாங்களும் ஹயாமுல்லேலை ஏதோ பேருக்கா செய்கின்றோம் அல்லது சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதாவது ரசூல்லாசல்லா அலிஸ்லம் அவர்கள் அதாவது ரமதான ரமதான் அல்லாத காலத்திலேயோ பதினோரு ரக்கத்தைக்கான கூட்டவில் என்ற ஹதீஸை அடிக்கடி சொல்வோம் எதற்காக வேண்டி சொல்வோம் இன்னொரு பிரிவினருக்கு நாங்கள் குறை சொல்வதற்காக வேண்டி அல்லது நாங்கள் இருக்கக்கூடிய கொள்ளையை பலப்படுத்திருக்க வேண்டி சொல்கின்றோம் ஆனால் எங்களோட வாழ்க்கையில் அந்த ஹதீஸ் இல்லை நாங்கள் அந்த பதினொருக்கள் எப்படி தொழ வேண்டும் ரசூல்லா எப்படி தொழுதார்கள் நாங்கள் அடிக்கடி செல்வோம் ரசூல்லா அவருடைய ருக்குவை பற்றி கேட்க வேண்டாம் அப்படியே சுகூதை பற்றி கேட்க வேண்டாம் இப்படியெல்லாம் ஓய்ந்தா தொழுதார்கள் என்று சொல்கின்றோம் ஆனால் எங்கள் அந்த தொழுகை வரவில்லை அல்ல தொழுகின்றோம் எப்படி தொழும் விஷயம் என்றால் அதையோ பள்ளிக்கு வந்து தொழுகின்றோம் இமாம் தொழு நூற்று நீட்டக்கூடிய நேரத்தில் வெறுப்போடு தொழுது விட்டு போனோம் அல்ல சில சந்தர்ப்பங்களே ரெண்டாக்கா தொழுகின்றோம் இந்த ரெண்டாக்காத்துக்கு ஒரு பக்கமாக இருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் இப்படியா அந்த நிலைமை எங்களிடையே இருந்தது இந்த நிசேதங்களின் நிலைமை எப்படி நிசைந்த என்றால் அவர்களுக்கு தகஜ இருந்தது ஆனால் ஏதோ சவோகு அதான் சொல்வதற்கு முன்பதாக கடைசி நேரத்தில் போய் ரெண்டாக்கா தொழுவார்கள் அல்லது அதுவும் இல்லை அதான் சொல்லக்கூடிய நேரத்திலே சாப்பிடுவார்கள் துவாக்கேற்ப எந்த சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை அதே போன்று ரமதான் ஏனைய காலங்களை போன்று எல்லா விதமான பாவங்களையும் ஈடுபட்டார்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதை பற்றி எந்த விதமான அதுக்கு எந்த கவனமும் செலுத்தவில்லை தாராளமாக புறம் பேசினார்கள் குருவான் ஓதுவதுன்னு சொல்லுவது ஏனைய காலத்தில் ஓதுவது போன்றோ அல்லா அதை விட குறைவை தான் வேறு 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 பராக்குறை ஏற்பட்டு விட்டது ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் கூட குர்பானோதங்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இப்படி ரெண்டு கூட்டமாக எங்களிடையே பிரிந்து இருக்கின்றார்கள் முதலாவது கூட்டத்துக்கு நாங்கள் அல்லாஹுடைய சொர்க்கமிற்கு நன்மாராயன்னு சொல்லலாம் ரெண்டாவது கூட்டத்துக்கு நாங்கள் அவர்களுக்கு மன ஆறுதல் தாதியத்தை செய்யலாம் அல்லாஹ் அவங்களுக்கு இப்படித்தான் வைத்திருக்கின்றான் நீங்கள் அல்லாஹ் விடத்திலே பாவம் மன்னிப்பிக்கோன்னு சொல்லலாம் இப்போது நாங்கள் சோய் அதாவது எங்களை பார்த்து சிந்திக்க வேண்டி இருக்கின்றது இந்த ரமதானை நாங்கள் எப்படி பயன்படுத்தினோம் நாங்கள் இந்த முதலாவது கூட்டத்தில் இருக்கின்றோமா இல்லை ரெண்டாவது கூட்டத்தில் இருக்கின்றோமா முதலாவது கூட்டத்தில் நாம் இருந்தென்றால் அல்லாஹ் எங்களுக்கு நன்மை தருவான் நம்பிக்கை வைக்கின்றோம் ரெண்டாவது கூட்டத்தில் இருந்தென்றால் நாங்கள் இப்பொழுது அல்லாவிடத்தில் அழுது புலம்பி தோபா செய்ய வேண்டியிருக்கின்றது அல்ல நீ எனக்கு இந்த ரமதான் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தாய் ரமதானில் உடம்புல ஆரோக்கியத்தை தந்தாய் எல்லா வசதியும் தந்தாய் நான் இதில் திறக்குறைவாக நடந்து கொண்டேன் என்னை மன்னிப்பாயான்னு அல்லா இடத்தை துவா கேட்க வேண்டியிருக்கின்றது இதுதான் எங்களுடைய நிலைமை இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் கவனித்து பார்ப்போம் என்றால் நாங்கள் அதாவது அதாவது அல்லாஹ் அல்லா நோன்பை கடமையாக்கும் பொழுது குத்திபா அடைக்கும் முசியாமு கமா குத்திபா அலல்லது என கபடிக்கும் தத்த கூழ் அதான் உங்களுக்கு நோன்பை இருக்கின்றான் எதற்காக இருக்கின்றான் உங்களிடத்தில் தக்குவா வரவதற்காக வேண்டி இந்த நோன்பின் மூலமாக உங்களிடத்தில் தக்குவா வர வேண்டும் அதாவது நோன்பு கடமையாக்கப்பட்டதின் பிரதான நோக்கம் என்ன என்பது குருவான தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது உங்கள் லாலுக்கும் தத்த கூழ் நீங்கள் தக்குவா தாரிகளாக மாறுவதற்காக வேண்டும் இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது இந்த ரமதான் எங்களை தக்குவாதாரியாக இருக்கின்றதா இந்த ரமதான் இந்த ரமதானுடைய நோன்பு நாங்கள் நோன்பு நோற்றோம் நோன்பு நோக்கப்பட்ட நோட்டென்றால் இந்த நோம்பு மூலமாக எங்களுக்கு தக்குவா என்று அல்லாஹ் குருவானில் சொல்லுகின்றானே அப்படியா இருந்தால் எங்களுக்கு தக்குவா வந்திருக்கின்றதா தக்குவா தக்குவாண்டா என்ன நாங்கள் இந்த நாளும் சேலு கேட்கின்றோம் பல ஒத்துபாக்களில் தக்குவா கொண்டு வசியத்து செய்யப்படுகின்றது குருவானில் நிறைய இடங்களில் அல்லாஹ் தக்குவா கொண்டு வசியத்து செய்கின்றான் தக்குவா தக்குவான்னு சொல்லுகின்றோமே எங்களில் பலருக்கு தக்குவாண்ட என்னென்று தெரியாமல் இருக்கின்றது தக்குவா தக்குவாண்ட எண்ணென்று கேட்டென்றால் ஓ தக்குவா தான் தக்குவான்னு சொல்லுகின்றோம் ஆக மிஞ்சினா ஒரு வார்த்தை எங்களுக்கு தெரியும் அல்லாஹுக்கு பயப்படுவது உண்மையில் தக்குவாண்டு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை எதையும் விடாமல் இருப்பதும் அல்லாஹ் தடுத்தவைகள் எதையும் செய்யாமல் இருப்பதால் தக்குவான்னு சொல்வது அதாவது தக்குவாண்டு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய கடமைகள் அல்லாஹ் ஏவின விடயங்களை விடாமல் செய்வதும் அல்லாஹ் தடுத்த வைகளை முட்டாக தவறிந்து கொள்வது இதுதான் தக்குவான்னு சொல்வது அப்படி இருந்தென்றால் இந்த நோன்பு என் எங்களிடத்தே தக்குவாவை உண்டாக்க வேண்டும் இந்த நோன்பு தக்குவாவை உண்டாக்கியிருந்தால் மாத்திரம்தான் எங்கள் நோன்பு அல்லா ஒப்புக்கொள்வான் நாங்கள் நோன்பு நோட்டிருக்கின்றோம் எங்களிடத்தே தக்குவா வரவில்லை அந்த நோன்பு எங்களிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படவில்லை அல்லாஹ் குர்வானில் தெளிவாக சொல்லுகின்றான் இன்னமா எத்த கப்பலுள்ளா இதில் முத்தக்கைன் அல்லாத்தால எந்த அமலை நோன்பு மாத்திரமல்ல எந்த அமலையும் அல்லா ஏற்றுக்கொள்வது யாரும் சேர்ந்தோன்னா தக்குவா உள்ள இருந்து நாங்கள் எனவே இந்த நோன்பு எங்கள் இடத்துல தக்குவா இருக்கின்றதா சரி நாங்கள் சில அடையாளங்கள் எங்களுக்கு பார்க்கலாம் அதாவது எங்களுடைய தக்குவா வந்து விட்டுவது எங்களுடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டா சொல்வது நேரத்தில் சில அடையாளங்களை பார்த்து எங்களுக்கு முடிவு செய்யலாம் எங்களுடைய அமல்கள் ஒப்புக்கப்பட்ட ஒப்பு அதாவது ஒப்புக்கொள்ளப்பட்டா இல்லையான்னு சொல்லி அதான் மோலா விடியம் என்று சொன்னால் அதாவது எங்களுடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டது மோலா அடையாளம் இத்துபாவு ஹசனத்தில் ஹசனத்தை அதாவது ஒரு நன்மையை செய்தால் அழுத்தாக தொடர்ந்து நன்மையை செய்து கொண்டிருப்பது அதாவது இத்துபாவு ஹசனத்தில் ஹசனத்தை இது நல்ல அதாவது ரசூல்லா காட்டி தந்திருக்கின்றது எங்களோட அடையாளம் போட்டு பார்க்கறதுக்காக வேண்டி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ஒரு சின்ன அல்லாத்தால் எங்கட நோம்பு நாங்கள் உண்மையாக நோம்பு நோன்பு நோம்பு தக்குவா எங்கிடத்தில் வந்துவிட்டு சொல்வதற்காக வேண்டி ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் நீங்கள் முப்பது நோம்பை பிடித்ததுக்கு பின்னால் அடுத்தவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னு இத்துபா ஹசனத்தில் ஹாசனத்தை ஒரு நன்மைக்கு பின்னால் அடுத்த செய்வது அது அந்த ஆறு நோம்பு உப்ப உள்ளத்தில் ஹையை வச்சு பார்ப்போம் இந்த ஆறு நோம்பு கிளவிகளுக்கும் அல்லது பெண்களுக்கும் வயசாடிக்கும் உள்ளதா எல்லாருக்கும் உள்ளதான்னு சொல்லி லேசான உதாரணம் இத்துபா உள்ள ஹசனத்தில் ஹசனத்தை ஒரு நன்மையை செய்தால் அதுக்கு அடுத்த நன்மை செய்வது ஓ அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டு சொன்னென்றால் அவனோட உள்ளத்தில் வர வேண்டிய அடுத்த நன்மை செய்ய வேண்டும் சொல்லி ரமதான் நோன்பு எங்கள் எங்களிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டால் நோன்பு நோட்கும் பொழுதே அவன் நினைக்க வேண்டும் அடுத்ததான் நான் ஆறு நோன்பை நோக்க வேண்டும் சொல்லி அந்த உள்ளத்துலேயே அந்த எண்ணம் வர இல்லைன்னு சொந்த என்றால் அமல்களில் குறை இருக்கின்றது நாங்கள் அவளுக்குள்ள பிளவுற்றுக்கின்றோம் நாங்கள் சிந்திக்கின்றோம் ரமதான் முடிய முன்னதாகவே சில சந்தர்ப்பங்கள் ரமதானுக்கு முன்பதாக திட்டம் போடுகின்றோம் நாங்கள் அதாவது ரமதானுக்கு பின்னால் எப்படி என்னோட காலத்தை போக்குவன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஒற்று அதாவது அதிகமாக மக்கள் சிந்திக்கின்றார்கள் ரமதானுக்கு பின்னால் சுற்றுலா செல்ல வேண்டும் இதைத்தான் சிந்திக்கின்றார்கள் ரமதானுக்கு பின்னால் அடுத்த அமலை என்ன செய்யணும் பார்த்து சிந்திப்பதில்லை ரமதானுடைய பின்னால் நான் சம்பாதித்த பணத்தை எப்படி செலவழிக்கலாம் அல்ல ரமதானுக்கு பின்னால் எங்களோட காலத்தை எப்படி போக்கலாம் எப்படி உல்லாசமாக கழிக்கலாம்னு சிந்திக்கின்றோமே தவிர இந்த ரமதானுக்கு பின்னால் இன்னும் மேலதிகமாக எப்படி அமல் சேவன்னு சிந்திப்பது இல்லை அப்போ நல்ல ஒரு ஒரு பரீட்சை தான் இந்த ரமதானை பின்னால் கூட இந்த ஆறு நோன்புகள் முஸ்லீமில் வந்த ஹதீஸ் ரசோல்லாசம் சொன்னார்கள் அதாவது யார் இந்த ரமதான் நோன்பு பிடித்ததுக்கு பின்னால் வாத்துபாவ் சித்தம் இன் செவ்வால் ரமதா செவ்வால்ல ஆறு நோன்புகளை பிடித்தனு செஞ்சென்றால் அவருக்கு அந்த வருஷம் முழுக்க நோன்பு பிடித்தன்மை கிடைக்கின்றது மிச்ச லேசான ஒரு அமல் அதை ஆறு நாட்கள் நோன்பு பிடிப்பது இதை எங்களுக்கு பரீட்சித்து பார்க்க எங்களால் முடியாவிட்டென்றால் இந்த முப்பது நாட்கள் நோம்புடித்து விட்டு அடுத்த மாதத்தில் ஒரு ஆறு நாட்களை எங்களால் நோம்புக்காக ஒதுக்க முடியாவிட்டு சேர்ந்தால் எங்களோட ஈமால் உள்ள பிழை அது ஈமால் உள்ள பிழை அப்போ அமல்களை ஒப்புக்களை இது முக்கியமான விஷயம் அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன சேர்ந்தென்றால் எங்களோட உள்ளத்தில் மன திருப்தி வரணும் நாங்கள் பிடித்த நோன்பை பற்றி நாங்கள் செய்த நோன்பு செய்த அமல்களை பற்றி உள்ளத்தில் திருப்தி அடைகிறது இது என்டைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதுக்கு ஒரு உதாரணம் அலமது நான் இந்த ரமதான நோம்பு நோட்டேன் இந்த ரமதான் நிறைய நான் துவா கேட்டேன் உள்ளத்தில் வரணும் நான் ஒவ்வொரு நாளும் தாஜ்யத்தில் எழும்பி நான் அல்லாஹிடத்தில் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான் இறங்கி அல்லாஹ் சொல்லுகின்றான் நீ என்னிடத்தில் கீழே உனக்கு தரப்போகிறேன் உன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்புக்கே நான் மன்னிக்க போதேன் அல்லாஹ் சொன்னானே நான் தாஜ்யத்தில் எழும்பி அல்லாஹ் கேட்டேன் அல்லவா அல்லா என்ன துவாவை ஒப்புக்கொள்ள கொண்டிருப்பானே என்று என்ன எண்ணம் வருவது என்னுடைய அமர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டது காரணம் நான் இந்த ரமதானில் குருவான மிச்சமாக ஓதினேனே இந்த ரமதானில் நான் அதாவது எலும்பும் பொழுதும் உட்காரும் பொழுதும் பாதையில் போகும் பொழுதும் அல்லாவா அது லா இலாஹில் அல்லா சுபஹானல்லா அஸ்தாவுல்லான்னு செய்து கொண்டிருந்தேனே என்று மனசில் வரக்கூடிய திருப்தி இருக்குது அல்லவா இது எங்களோட அம்மக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டது பிரதானமான ஒரு அடையாளம் இப்படி ஒவ்வொன்றா நாம் எடுத்து பார்க்கும் நேரத்தில் எங்களோடய அங்கே எங்களுக்கே முடிவு செய்து கொள்ளலாம் நாங்கள் ரமதானில் எங்களோடய அமலுக்கு அல்லா ஒப்புக்கொண்டா இல்லையான்னு சொல்லி இது நாங்கள் இன்னொருத்தரும் சொல்லி தா பார்க்க தேவையில்லை ஒவ்வொருத்தரும் தங்களோட உள்ளத்தில் கையை வைத்து கேட்கக்கூடிய நேரத்தில் எங்களோட ரமலான் எங்களுக்கு எப்படி கழிந்தேன்னு கருத்து முடியும் எடுத்து செல்ல முடியுதான் இதவே அல்லாஹ் இன்னம்மா எத்த கபுதா அமலில் முத்தகை அல்லாத்தலா அமலுக்குற ஒப்புக்குழுவே தக்குவா உள்ள இடத்துல ஒரு முறை ரசூல்லாசம் சொன்னார்கள் ரசூல்லார்த்தோட மனிதர் வந்தார் வந்து கேட்குற அராய்த்த ரஜுரன் ஹசா எல்த் தமிசர் அஜிரா வந்திக்கிறேன் ஒரு மனிதன் ஜி ஜிஹாதுக்கு போகின்றார் அந்த ஜிஹாதுக்கு போகிற மனிதன் ரெண்டு விஷயத்தை எதிர்பார்க்கின்றார் கொண்டு வந்து அல்லாவிடத்தில் கூலியை எதிர்பார்க்கின்றார் வசிக்கிற அவரை பற்றி மற்றவங்க இவர் ஜிஹாதுக்கு போனார் இவர் வீரன் இவர் ஜிஹாதுல அதாவது ஷஹிதா போனார் என்று நல்ல பேர் வரவமன்றே எதிர்பார்க்கிறாரு இப்போ ஸ்ரீஹந்தர் நாங்களும் என்ன செய்யலாம் சில அமல்கள் செய்யும் பொழுது அல்லாவுக்கு அமல் செய்கின்றோம் அதே நேரத்தில் எங்களை மற்றவங்க திருப்தி படோம்னு எதிர்பார்க்கின்றோம் இப்படி ஏதோ ரெண்டே எதிர்பார்த்தார் அப்புறம் ரசூல்லாட்டர் மனிதர் வந்து ஏற்கின்றார் அல் அஜிர வதிக்கிற அல்லாவிடத்தில் கூலியை எதிர்பார்க்கின்றார் வசதிக்குற அதாவது நல்ல பேர் வரவண்டம் எதிர்பார்க்கின்றார் இந்த மனிதரை பற்றி ரசூலாடு கேட்கப்பட்டது அப்போ ரசூலா சொன்னார்கள் லா செய்ய் அலஹு அவனுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொன்னார்கள் லா செய்ய் அலஹு அவனுக்கு எதுவுமே இல்லையேன்னு சொன்னார்கள் அப்புறம் திருப்பி அந்த மனிதன் மூன்று விடுத்தம் கேட்டார் திருப்பி திருப்பி சொன்னார் லா செய்யு சொல்லி போட்டு சொன்னாங்க அமளி இல்லா மாநிசன் அல்லா தலா அமலுக்குள்ள ஒப்புக்கொள் என்று சொன்னால் இஹ்லாசோடு செய்யப்பட்டு அல்லாவுடைய முகத்தை அல்லாஹ் நாடு செய்யப்பட்ட அமல்களை மட்டும்தான் அல்லா தர ஒப்புக்கொள்கின்றான் இது அல்லாவுடைய நிலைமைப்படுத்தான் அதாவது அடைகிறது இஹ்லாஸ் எப்போ இல்லையோ அந்த அமலுக்குலேயே அல்லாஹ் ஒப்புக்கொள்வது இல்லை ஒரு இன்னொரு ஹதிஸ் வந்திருக்கின்ற சோபான்கள் சொல்கின்றார்கள் ரசூலா சொன்னார்கள் லமன் அக்வாமன் மின் உமத்தி என்னுமத்த ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் யோமல் கயாமத்து பி ஹசனாத்தின் மின் அம்சாலி ஜிபாலி தியாமத் பியுதன் அதாவது தியாம நாட்டு மலைகளை போன்று பிறந்த அமலுக்கு எடுத்துக்கி வருவார்கள் அல்லாத்தில் என்ன ஃபேஜ் ஃபயஜி அல்லா ஹபா அன் மன்சூரா அல்லாத்தர் அந்த அமல்களை வெறுமனே பரத்தப்பட்டு புழுதியாக மாற்றி போட்டுருவான் அப்போ ரசூர் சாபாகு அப்போ சோபான சொல்கிறான் யார் ரசூர் அல்லா சிஃப் லனா அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு அது அவங்க யாரென்று சொல்லுங்களே ஜல்லியும் இல்லைனா எங்களுக்கு அவங்களை தெளிவுபடுத்தி அல்லா நகூன மின்னும் லாஹான் லாமு எங்களுக்கு தெரியாமல் நாங்களும் அந்த கூட்டத்தில் ஆகிடுவோன்னு எங்களுக்கு பயமாக்கிது அதனால் எங்களுக்கு ஆக்களை சொல்லித்தாங்கன்னு சொன்னாங்க அப்போ ரசூல்லா சொன்னார்கள் அம்மா இன்னும் யஹ்வானுக்கும் அவங்க அவங்களோட சகோதரர்கள் தான் உம் மின் ஜீழ்த்ததிக்கும் உங்களோட உங்களோட இனத்தை சேர்ந்தவர்களே தான் ஆனால் வையா மினல் ஏரி கமா தாவ் ஹுதூன் ரசுல்லா சொன்ன வார்த்தையை பாருங்கள் நீங்களும் ராவைக்கு தொழுகிற போன்று அவங்களும் தொழுவார்கள் அப்போ இந்த சஹாபாக்கள் மத்தியில் ராவைக்கு தொழாத வளம் இருக்குல்ல எப்படி சொன்னால் ரசூல்லா பாருங்கள் வையா மினல் ஏரி கமா தாவ் ஹுதூன் நீங்கள் ராவைக்கு இரவையில் தொழுகிற போன்று அவங்களும் தொழுகிறார்கள் அப்போ அவனும் தஹாஜம் அந்த தகஜத்து இரவைக்கு தொல்லாத வளம் இருக்குது அல்லவா அது மூமிங்க எல்லா இடத்துல இருக்க இல்லை ஏன்னா மூமிங்களில் அடையாளமாக எல்லா குருவானல தெளிவாக சொல்லி போட்டான் இந்த பதினோரு ரக்காத்துக்கு இருபது ரக்காத்துக்கு பிரச்சனை இல்லை இங்கே பிரச்சனை அல்லா குருவானல தெளிவாக சொல்லி போட்டான் அதாவது காணு கலீலம் மிளல் லைலி மா யகுள் அந்த மூமிங்களில் பணம் பெற சேர்ந்தால் இரவையும் கொஞ்சமாக தான் தூங்குவார்கள் அப்போ இரவைக்கு சஹஜ்ஜ தொழுவது முன்னையுடைய பண்பு அதாவது இன்னொரு ஆயிரத்து வைபாதுர் ரஹ்மான பற்றி சொல்லும் பொழுது வல்லதின் எபீத்தும் ரப்பையும் சுக்யத்தும் ஒக்கையாமா அவர்கள் இரவு சுகூதலையும் ஒக்கியாமலையும் கழிப்பார்கள் அப்புறம் சுலா சொல்லுகின்றாங்க நீங்கள் ராவைக்கு தொழுவது போல் அவங்க ராவை தொல்வார்கள் கமாசா ஹுதூன் ஆனால் வலாக்கிண்ணம் அகுவாமன் இதா ஹலோ மஹா அறிமில்லா இந்த ஹக்குவா அவங்க என்ன செய்வாங்கண்டாக்க அதாவது தனிச்ச சந்தர்ப்பம் வந்த நேரத்தில் பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை பாவம் செஞ்சுடுவாங்க அதாவது இளவைக்கெல்லாம் தொழுவாங்க அதாவது தனிமையாக இருந்து பாவங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்து விட்டுன்றால் பாவத்தை செஞ்சிருவாங்க இந்த மனிதருடைய பாவங்கள் அமல்கள் எல்லாம் அல்லாத்த என்ன செஞ்சுருவாங்க மருமையில் பெரிய அமல் செஞ்சுக்கணும் போவார் நிறைய தொழுது இருப்பார் நிறைய குருவான் ஓதி இருப்பார் நிறைய சதகாக்கள் எல்லாம் செஞ்சுருப்பார் ஆனால் சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய இடத்துல பாவத்தை செஞ்சிருவார் இப்படிப்பட்ட மனிதனுடைய பாவம் நண்பர்கள் அல்லாத்தில் அப்படியே அதாவது வெறுமனே பரத்தப்பட்ட புழுதியாக மாற்றி விடுகின்றான் இந்த அளவுக்கும் அதாவது அமலுக்கு விஷயத்தில் இருக்கின்றது அதாவது எல்லாம் சொல்கின்றார்கள் நீங்கள் உங்களோட அமல்களை ஒப்பு படம் உயிரிட்டு அதிக செலுத்துங்க அமர்க்கல் மிச்சமாக செய்கிறத விட அமர்க்கள் மிச்சமா செய்கிற நோக்கம் அல்ல அமர்க்கள் கொஞ்சமாக செய்யலாம் ஆனால் அதை முக்கிய கவனம் செலுத்தும் என்றால் அந்த செஞ்ச அமர்க்குல அல்லா ஒப்புக்கொள்கிறான்னு சொல்லி அப்போ சொல்கிறாங்க கூணூலில் கபூலில் அமளி அசத்திகாமல் மின்கும் பில் அமளி சொல்லிப்ட்டந்தஸ்மாக கவலுல்லா அஜவ் அல்ல இன்னமா எத்த கபல்லா மிதன் முத்தகீன் அல்லாஹ் சொல்வதை நீங்கள் கேட்கலையே அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் ஒப்புக் கொழுவு அதாவது தக்குவா இல்லை ஒன்று சொல்லுகின்றேன் ஒருவங்க உமர் பின் அப்துல் அலி அல்லான் அவர்கள் ஒத்துபாடு சொன்னாங்க ஐயோ அண்ணா சும்துல் இல்லாய் சராசி ஐயோமன் பாருங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி முப்பது நாள் நொம்பு போட்டீங்க சராசின் லை ரத்தன் நீங்கள் முப்பது நாள் இரவும் நின்று வணங்கினீங்க வந்து போட்டுகித்து முல் யோமத்தத்துல பூன மீனல்லா ஐயத்தகப்பல மீன்க்கும் இப்ப இன்றைக்கு வந்து அல்லா அல்லாஹ அமலை ஒப்புக்கொள்ளாமல் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க என்று போட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நெரிச்ச மாதிரி அல்லா ஒப்புக்கொள்வதில்லை உங்களோட தக்குவாக இருந்தால் தான் அல்லாஹ் ஒப்புக்கொள்கின்றான் இதே மாதிரி அதாவது இப்ரஜப் ரஹமுல்லா சொல்கின்றார்கள் லக் அதுக்கான சலப் ரஹமுல்லா உள்ளா எதூன் அல்லா சித்தத் அசூரன் ஐயுபல் யோகம் சாகர் அமௌன் சும்மா எதுவும் ஒன்று எல்லாம் அசித்த அசுரன் எத்த கப்பலவும் இருக்கும் அதாவது சில செலவு என்ன செய்வாண்டாக்க ஆறு மாதத்துக்கு துவா கேட்பாங்க ஆறு மாதத்துக்கு துவா கேட்பாங்க எங்களோட ரொம்பதான அடையவுமன்னு சொல்லி ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னால் ஆறு மாதத்துக்கு துவா கேட்பாங்க ரமதானம் செஞ்சு அல் அமளே அதெல்லாம் ஒப்புக்கொள்வோம் சொல்லி அவ்வளோவுக்கு பயமாக இருந்தாங்க அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதா இல்லைன்னு சொல்லி எனவே நாங்கள் இந்த ரமதான முறை விட்டு பிரிஞ்சு போயிட்டது நாங்கள் நிறைய அல்லா துவாக்கை கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்களை செஞ்ச அதாவது பிடித்த நோன்புகளை நாங்கள் இரவு நின்று வணங்கியத்தை நாங்கள் மற்ற சேஞ்சருக்கு அமலுக்கு அதெல்லாம் ஒப்புக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் எங்களோடய வாழ்க்கை நாங்கள் மாற்றத்தை கொண்டிக்கொள்வோம் அடுத்தது இந்த இபாதத்திற்குது அல்லவா ரமதானியாக நாங்கள் இருக்கக்கூடாது ஒருத்தர் சொன்னாரு லாத்தக்குன் ஷாபானியன் வலா ஷவ்வாலியன் ஒ குன் ரப்பானியன் நீ ரமதான் மாதத்தை அதாவது ஷவ்வான் மாதத்தை சேர்ந்தவனாக அல்ல ஷாபா மாதத்தை சேர்ந்தவன் இருக்காது நீ ரப்பானியன் அல்லாவுக்கு வழிபட்ட அடிமையாக இருந்துகொள் என்ற அர்த்தம் என்று சொன்னால் அமல் செய்வது ரமதான் மட்டுமல்ல அல்ல ஷாபா மட்டுமல்ல அமல்கள் தொடரோணம் அதாவது நாங்கள் இந்த ரமதானில் என்ன மாதிரி நடந்தோமோ அது எங்கள் இடத்துல தொடர வல்லா சதிர்பார்க்கின்றான் வலா தர்த்தத்து அலா அதுபாரிக்கும் பத்தன் கலிபு ஹாசரி நீங்கள் ஒரு வழியில் வந்தீங்க திரும்பி மரபுக்கமாக பயத்துறாங்க அப்படி போல் பத்தன் கலிபு ஹாசரின் நீங்கள் நஷ்டவாளியாக மாறிடுவீங்க அதாவது இப்போ ரமதானில் மிச்சம் ஆர்வத்தில் அமைச்சிங்க அப்படியே ரமதான் பெருநாள் முடிந்து விட்டது குருவானுக்கு ஆதா ஆஹு ஆகு தும்பி இன்றையோட குருவானை முடிவைச்சா அடுத்த ரமதாம் வரைக்கும் தொடுவதில்லை என்ன எங்களோட நிலைமையில மிச்சமே அப்படி அப்படித்தான் இருக்கின்றது அதாவது குருவான் எடுக்கின்றோம் ரமதானில் அதாவது பொதுவாக எங்களை வளமை இருக்கின்றது நோன்பு இருபது வரைக்கும் தான் குர்வான மிச்சம் ஓதுகிறது அதாவது ரசூலுல்லா பிந்தின பத்தில் தன்னை அதாவது முழு கவனம் செலுத்துவாங்க வேண்டி எங்களோட நிலைமை என்னென்னால் பிந்தின பத்தில் அப்படியே அமலை குறைச்சிடுவது பொதுவாக பள்ளி வாசல்களில் பிந்தின பத்துக்கு தொழுகைக்கு ஆள் குறைச்சது அதை குறைச்சி போட்டு அதோட ரமதானோட முடிச்சு முடித்துக்கொள்வது ஆனால் அந்த நிலமும் வரக்கூடாது என்ன வர என்றால் அந்த ஏதாவது அல்லாஹ் குருவான் அபுது ரப்ப ஹத்தா ஏத்தியக்கள் யொக்கை உங்களுக்கு மௌத்து வரைக்கும் வரைக்கும் நீங்கள் அல்லா வணங்குங்கள் ஆனால் இபாதத்துங்கிறது மௌத்து வரைக்கும் வரணும் அதே மாதிரி இதா மாத்தபுநாதம் என்கத்த அன்னும் அமலு ஒரு மனிதன் மௌத்தாகிட்டு அமல்கள் முடிஞ்சிடும் அமல் முடிவது அதாவது மௌத்து பின்னால் தான் எனவே எங்கள்கிட்ட அமல்கள் தொடர்ந்து மௌத்து வரைக்கும் வர இருக்கின்றது அது நாங்கள் தொடர்ந்து எப்போ அமல் செஞ்சோமோ எப்போ நாங்கள் ரொம்பதான் ஹிலாஸோடு அமல் செய்திருந்தால் அமல் ஒப்புக்கொள்ளப்பட்டு அந்த அமல் தொடர்ந்து எங்கடத்தில் வரும் நாங்கள் ஒரு நாளைக்கு அமல் செய்வது ஒரு நாளைக்கு அமலை விடுவதில்லை எனவே அது அந்த விஷயம் முக்கியமாக கவனம் அல்லாஹ் தோணும் அல்லாஹா சுபஹான் எங்கள்ட ரமலாண்டு அமலுக்குள் ஒப்புக்கொண்டு மூத்து வரைக்கும் எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கி தருவானாக அலமது இல்லா ரபில் ஆலமீன் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா சயீதின் முஹம்மது வாலா அலிஹி வசி தபி ஹசன் அம்மா பாத் கண்ணியமான சகோதரர்களே அடுத்ததாக இந்த அமலுக்கள் மிச்சம் முக்கியமான விஷயம் என்றால் அஹபுல் அமால்லாய் அதுவமுஹா வெயின் கல்ல அமல் கல்ல அல்லாஹ் ரொம்ப விருப்பமான நினைச்சிருந்தென்றால் அதுவம்ஹா அது பழமையா செய்யப்படக்கூடிய வெயின் கல்லை கொஞ்சமாக இருந்தாலும் சரி அல்லா தாலா லா இக்கல்லிபுல்லா நப்சன் இல்லா உஸ்ஆஹா அல்லாத்தால ஒரு மனிதனுக்கு ஏலாத அமலை கஷ்டப்படுத்த மாட்டான் ஒரு மனிதருக்கு எங்களுக்கு சராக்கப்பட்டி எங்களுக்கு முடியுமான அமல்கள் தான் இதுவே நாங்கள் அமலுக்கள் செய்யக்கூடிய நேரத்தில் மிச்சம் அதாவது எங்களுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் செய்வது ஆயிஷா எல்லாம் சொல்கின்றார்கள் சூரன் நபீஸ் அல்லாசனம் ஐயுல் அம்மாலி அஹ்புல் அல்லா ரசுல்லார்த்து கேட்கப்பட்டது எந்த அமல்கள் உங்களுக்கு அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானு சொல்லி சொன்னார்கள் அதுவம் கல்ல அதாவது கொஞ்சமாக இருந்தாலும் சரி வளமையா செய்யப்படக்கூடிய அமல் சொல்லிப்போடி சொன்னாங்க உக்குழு மிரல் அம்மாளி மா தூத்திய கோல் உங்களுக்கு செய்ய முடிந்தளவு நீங்கள் அமல்கள் செய்யுங்கள் அதாவது எங்களுக்கு அதாவது எந்தளவு அமல் செய்ய முடியுமோ அந்தளவு அமல் செய்வது ஆனால் அந்த அமல்கள் எப்படி செய்யப்பட்டு சென்றால் நாங்கள் வளமையாக செய்யப்படணும் அந்த அமல்களை வளமையாக நாங்கள் செய்து வரணும் அதுதான் ரச உல்லாசனம் விரும்பக்கூடிய அல்லாஹ் ரொம்ப விருப்பமான அமல் நாங்கள் இந்த ரமலா முடிந்ததுக்கு பின்னால் நாங்கள் முக்கியமான சில விடயங்களை எங்களை மனசில் வைத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது அதாவது ஐந்து விஷயங்களை நீங்கள் விட்டு விடாது அதாவது இந்த ரமலா முடிந்து விட்டது என்ன கஷ்டப்பட்டாலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எந்த தடங்கள் வந்தாலும் சரி ஐந்து விஷயங்களில் எந்த காரணம் கூட நீங்கள் பொழுதுபோக்கு செய்யாதீர்கள் அதில் முதலாக விஷயம் என்ன என்றால் ஐந்து நேர தொழுகையும் ஜமாத்தாக தொழுவது ஐந்து நேர தொழுகையும் ஜமாத்தாக தொழுவது ஜமா தொல்லை சொல்லக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசியர்களுக்கு எங்களுக்கு அதாவது ரசொல்லா சமூகங்களுக்கு அதான் சொல்லப்பட்டால் வேறு எதுவும் அவங்களுக்கு விளங்க மாட்டாது உடனடியாக அவங்க தொழுகைக்கு தான் தயாராகாது நாங்கள் எங்கள் நேரத்தோடு தயாராகி ஐந்து பக்துக்கும் ஜமாத்தோடு தொழுவது இது நாங்கள் இந்த காரணம் விடக்கூடாது ஏன்னா ஜமா தொழுகைங்கிறது பரவான தொழுகை அதாவது தொழுகை பருள் அந்த தொழுகை ரசுல்லா ஒரு வக்தாவது தனியாக தொழுது கிடையாது ரசுல்வாசராசமர்கள் ஒரு வகுத்தாவது தனியை தொழுதாக எந்த சரித்திரத்துலையுமே கிடையாது அப்போ நாங்கள் எந்த காரணம் கொண்டு தனியாக தொழுத பேச்சில்லை நாங்கள் எல்லா தொழுகையும் ஏன்னா ஜமா தொழிலை பரல் அது கட்டாயம் ஜமாத்தா தான் தொல்லப்படணும் ஏன்னா குர்வானில் வந்திருக்கின்றதும் ஹதீஸில் வந்திருக்கிறதெல்லாம் ஜமா தொழுகை பத்தா ரசூலுல்லா அதாவது சில மக்களுடைய வீட்டை கருத்து போட்டு நாடு அதுக்காக வேண்டி ஜமா தொழிலை விட்டதுக்காக வேண்டித்தான் எனவே ஜமாத்தோட எல்லா தொழுகையும் நாங்கள் அதாவது ஜமாத்தோட தொழுகை முயற்செடுப்பது அடுத்ததாக அந்த ஜ அதாவது அந்த பரவான தொழுகைக்கு முன்பின்ன சொன்னத்துக்களை நாங்கள் வளமையாக ஒரு எங்களோட கட்டாயமாக அந்த அமலுக்களை செய்து வருவது ரெண்டாவது நாங்கள் ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அதாவது குருவான்னு எடுத்துக்கொள்வது குருவானில் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுவது ஒரு ஜூஸ் ஓதுவதுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் நாங்கள் எத்தனை நிமிஷத்தை எங்களோட எங்களோட ஹேண்ட் ஃபோனை செலவழிக்கின்றோம் எங்களோட டெப்போடு செலவழிக்கின்றோம் எங்களோட லேப்டாப்போடு செலவ செலவடிக்கின்றோம் அல்ல மற்ற பேப்பரில் மற்ற புத்தகங்கள் செலவழிக்கின்றோம் பல மனுத்தியாரங்களை செலவழிக்கின்றோம் அல்லாவுடைய கலாமணி சொல்கின்றோம் எங்களோட வழிகாட்டின்னு அணி சொல்கின்றோம் எல்லாமே சொல்லி போட்டு இந்த குருவானுக்காக வேண்டி ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் செலவழிப்பதில்லை ஒரு மனுத்தியாரத்தைகளுக்கு ஒதுக்கி அதாவது அது தேவையில்லை அரை மணித்தியார் நாங்கள் ஒதுக்குவோம் மனுஷன் என்றால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் குருவான ஓதலாம் அந்த குறைந்தபட்சம் நாங்கள் ஒரு ஒரு ஜூஸாவது குருவான ஒதுக்கொள்வது அடுத்ததாக அல்லாவது திக்கிற செய்வது இந்த திக்கில் மிச்சம் கவனி செலுத்தணும் அல்லாவுடைய அல்லாஹ் குருவானில் எங்கே எல்லா எடுத்து எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் சொல்லுவேன் பல் ஜாக்கிரின் அல்லா கசீரன் பல் ஜாக்கிரான் நீங்கள் குருவானை எங்கே எடுத்து பார்த்து திக்கரை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவோம் எப்படி தெரியுமா பல் ஜாக்கிரின் அல்லா கசீரன் அல்லாவை அதிகமாக திக்கிரி செய்யக்கூடியவர்கள் இந்த இந்த ஆயத்துகளை கவனித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்வது அதிகமாக திக்கிறு செய்வது எனவே அதிகமாக திக்கரில் செலவழிப்பது அதாவது எந்தெந்த திக்கர்கள் திக்கரில் பொதுவான திக்கிறு இருக்கின்றது சந்தர்ப்பத்துக்குள்ள திக்கிற இருக்கின்றது இந்த திக்கிற நாங்கள் விடக்கூடாது அடுத்ததாக கையாமுல்லை கையாமுல்லை இருக்குது அல்லவா நாங்கள் சும்மா லேசாக கணக்கு கொண்டு இருக்கின்றோம் நான் ஒழும்புறல்ல எனக்கு முழுப்பார் என்ன செய்ய நீ முழுப்பாரில் என்ன செய்ய நிலைமை வரக்கூடாது ஏன்னா நிலைமை எப்படி தெரியுமா இருக்கேன்னு எனக்கு முழுப்பு ஒழுப்புறாங்க தான் என்ன ஒழும்ப முடியாமல் இருக்கின்ற இது பிளர் கருத்து இது இது உள்ள பிழை இனம் இது எங்களால் எலும்ப முடியாவிட்டு அல்லா குருவானு சொல்லுகின்றான் அவங்க அதாவது மும்மிங்களோட பண்பே இரவைக்கு ரெண்டு வணங்குகிறேன்னு சொல்லுகின்றேன் ரசூல் உள்ளா சல்லாசமார்கள் இவ்ணுமரில் தான் பார்த்து சொன்னாங்க அதாவது அம்மர் ரஜூலா அப்துல்லா அப்துல்லா நல்ல ஒரு மனுஷன்தான் லௌக்கான சொல்லி மிதல் லைவைக்கு தொழுவாரான்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தை நம்மளோடய காதில் விழுந்தது இப்போ காதில் அந்த ஒரு வார்த்தை தான் விழுந்தது அதுக்கு பின்னால் அவங்களோட மகன் சொல்கிறாங்க அந்த வார்த்தையை கேட்டதுக்கு பின்னால் எங்களோடய வாப்பா வந்து ராவை கொஞ்சம் தான் தூங்குவோம் மற்ற நேரம் முழுக்க தொலை ஈடுபடுவாங்க பாருங்கள் அந்த ஈமானுடைய அடையாளம் கலாது உள்ளத்தில் ஈமான் இருக்குன்னா ஒரு வார்த்தை அங்கே விழுந்த ரசூழ வாயால் அவருலேயே ஆள் மாறிட்டாங்க எங்கள்ட்ட நாங்கள் மாற வேண்டியிருக்கின்றது அடுத்ததாக துவா கேட்பது அதாவது எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் துவாக்கள் அதிக கவனி செலுத்தோம் எங்களுக்கு துவாக்களை கொண்டெல்லாம் வேறு எந்த வகையிலும் எங்களுக்கு முன்னேற முடியாது அல்லாஹ் குர்வானில் உத் தோனி பிறக்கும் நீங்கள் என்னிடத்துல துவாக்கையும் ஒரு துவா அல்லா ஒப்புக்கொள்வான்னு சொல்லிருக்கின்றான் துவாவுடைய ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய முக்கியமான நேரங்கள் தகஜூத் நேரம் இது பாங்குக்கும் இகாமத்துக்கு விடப்பட்ட நேரம் நாங்கள் வரப்போம் பாங் நாங்கள் பள்ளிக்கு வருவோம் அதான் சொல்லப்பட்டால் இக்காமத்துக்கு இடையப்பட்ட நேரம் நாங்கள் எங்களோடய வளமையன்று சேர்ந்தோன்னா காயத்து கொண்டு இருப்போம் சும்மிருப்போம் அல்லது காமச்சொல்ல காட்டையும் பார்த்து கொண்டிருப்போம் எங்களது தினமேன்னா அந்த அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன எங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தேவை இருக்கின்றது தேவையில்லா மனித உலகத்தில் யாருமே கிடையாது அல்லாத்துல எங்களை படிச்சிருக்கின்றான் அவனும் பக்கம் தேவையாண்டு தான் வச்சிருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை முடியும் ஒரு பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கும் அல்லாவிட தேவைகள் துவா கேட்க தேவையை வச்சுக்கொண்டே இருக்கின்றான் ஆனால் தேவை இருக்கின்ற மனிதன் ஆனால் கேட்குறதுக்கு பாக்கியம் இல்லை தேவை இருக்கின்றது எல்லாருக்கும் தேவை இருக்கின்றது யாற்றை போய் கட்டம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா பிரச்சனை இருக்கின்றது ஏதோ ஒரு வகை பிரச்சனை இருக்கின்றது அந்த பிரச்சனையை எங்களை என்று ஒரு நோய் வந்தால் யார்கிட்ட போகலாமோ எந்த ஸ்பெஷல் டாக்டர் அவ்வளோ தான் போவார்கள் ஆக கடைசிக்கு யார்கிட்ட போயிடலாமோ வெளிநாட்டுக்கு போயிடலாமா லண்டனுக்கு போகலாமா அமெரிக்கா எங்கேயும் தான் மருந்து செய்வார்கள் ஆனால் பிரச்சனை வந்தால் பிரச்சனைக்கு எங்கே தீர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் கூட எல்லா இடத்துல போனால் இதுக்கு இருப்பு கிடைக்கும்னு மட்டும் தெரியும் ஆனால் போகிறதுக்கு தயார் இல்லை நாங்கள் ஒரு த ல லேசான வரி காட்டி தந்திருக்கின்றான் மிச்சம் செலவழிக்க தேவையில்லை மிச்சம் கஷ்டப்பட தேவையில்லை லேசான வேலை கொஞ்சம் தாஜித் எலும்பு எல்லா இடத்துல கை எழுந்துவது அல்லது பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இல்லை அல்லா இடத்துல கை அல்ல சுயூதில் தலையை வைக்கிறது அல்லா இடத்துக்கு கையெழுந்து சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றது ஆனால் சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் இல்லை எனவே துவாக்கு அதிகமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் அல்லாஹு எங்கள் அனைவருக்கும் சாலையால் நல்லார் சேர்த்து வைப்பானாக அலமது ஆலமீன்